ஹாய் பிரதர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெடப்பு கேமிங் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் ட்ரெய்லர் விட்டுருக்காங்கோ. ஸோ இன்னும் இந்தியாவுக்கு வரல, நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே எடுத்து போட்டாச்சு. ஸோ அதில் அப்படி என்ன இருக்குது, டபுள் அக்யூரசி கொடுத்துருக்காங்கோ, சரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் கொடுத்துருக்காங்கோ, சரி அதுவும் இருக்கட்டும். ஈனோட ஸ்பீடு ஏன் மைனஸ் பண்ணாங்கோ, அக்யூரசி ஒன்று இருந்தாலே போதும். MP40 எப்பயுமே பார்த்தீங்கன்னா அக்யூரசி ஒன்று இருந்தாலே போதும், க்ளோஸ் ரேஞ்ச் தானே. ஒரு அக்யூரசி இருந்தாலே சும்மா லாக் ஆகி பட்டு பட்டுன்னு சொல்லுவோம். டபுள் அக்யூரசினா பக்கத்தில் இருக்கும்போது அந்த வெள்ளை கலர் டாட் இருக்குதுல்ல, அதுதான். அது வெள்ளை கலர் ரவுண்டாக இருக்கும் தெரியுமா, அதுதான். கரெக்டாக எனிமி வரும்போது சுட்டோம்னா லாக் ஆகும். அது ஒரு அக்யூரசி இருந்தாலே போதும். இந்த கன்னு அவ்வளோ சுடுற அளவுக்கு இருக்குமான்னு தெரியலை, வந்ததுக்கப்புறம் சுட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. ரீலோட் ஸ்பீடு வேறு கம்மி. ஸோ நீங்கள் அந்த ஒய்லட் கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒய்லட் கலர் இருந்துச்சுல அது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது ரீலோட் ஸ்பீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இது ரீலோட் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து 88% டிஸ்கவுண்ட்டு பிரேசில் சர்வருக்கு நியூஸ் லீக் ஆகிருக்குது. ஸோ 88% டிஸ்கவுண்ட்னா எந்தெந்தது எல்லாமே, அதில் அந்த ஃபோட்டோவில் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா 88% டிஸ்கவுண்ட் அலாக் முத கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனாந்தேதியிலேருந்துனா 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரையும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்கு 30ஆம் தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் டிலே இருக்கும் எப்பயுமே, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டிலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்தாலும் கில்டு டோக்கனில் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. கில்டு டோக்கனில் போய் நம்ம எடுக்கிறோம்ல, அதுவே அதை விட இது வந்து அதிகமாக தான் இருக்கும். 88% டிஸ்கவுண்ட்ன்றது அதில் இதில் இருக்கிறது சில அந்த நேம் சேஞ்ச் கார்டெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கில்டு டோக்கனில் எடுக்கிறதே பெட்டர். ஏன்னா அதில் இதில் 99 டைமண்ட் இருக்குது கில்டு டோக்கனுக்கு, சி நேம் சேஞ்ச் கார்டு பார்த்திங்கன்னா 99 டைமண்ட் இருக்குதாம்மா. ஸோ நம்ம கில்டில் எடுக்கும்போதே நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், ஸோ அதிலேயே போய் எடுத்துக்கலாம். நேம் சேஞ்ச் கார்டெலாம் எடுக்கணும்னா நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். 125 பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க இந்தியா ரீஜன். நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசாக ஈவெண்ட் விட்டுருக்காங்க, அதில் வந்துட்டு ப்ளூ பிரிண்ட்டும் மறைச்சி வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது இந்த ப்ளூ பிரிண்ட் இல்லை. ஸோ அடுத்து வர ப்ளூ பிரிண்ட்டாக இருக்கலான்ட்டு எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு இன்க்யூபேட்டர் காஸ்ட்யூம் இதுதான் நான் நினைக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம்னு நான் நினைக்கிறேன், அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் கன்ஃபார்ம் நான் நினைக்கிறேன்ல. அதனால் போன வீடியோவில் சொல்லணும்னு தான் நினச்சேன். இது பார்த்திங்கன்னா லடாம் சர்வரில் வந்துட்டு வந்த ஒரு நியூஸு, இது பிரேசிலுக்கும் வரலான்ட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஹீரோயிக் போனால் வந்துட்டு 8th level அப் கார்டு தராங்கோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன்று இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா, சீசன் முடிஞ்சோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில்வரு கோல்டில் இறக்கி விடுவாங்க. அந்த முடிகிற டேட்டு முன்னாடி 3 மணி நேரம் பார்த்திங்கன்னா ரேங்கடு பாயிண்ட் டவுன் இல்லை, நீங்கள் எவ்வளோ மேட்ச் விளாண்டாலும் கிளாசிக் மேட்சாகிட்டும் இருக்கும். ஸோ அது இந்தியாவுக்கு வருதான்னு தெரில, இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே பிரதர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.